ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன் இடம் ஹமாஸ் தலைவர் ஹானியே புதைக்கப்பட்டிருக்கும் கல்லறையின் அருகில் பிணமாக ஹமாஸ் கூட்டத்தின் தலைவராக கிடையாது அப்படின்னு இஸ்ரேலின் ஐடிஎஃப் இஸ்ரேலின் மிலிட்டரி அறிக்கை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் அமெரிக்கா இஸ்ரேலை கைவிட்டு விட்டதா அல்லது ஏமாற்றுகிறதா இது எவ்வளவு முக்கியமான ஒரு கேள்வி தெரியுமா உலகத்தில் இதுவரை அதிகமான அமெரிக்க அரசு யூதர்களை ஏமாற்றியதோ கைவிட்டதோ கிடையாது ஆனால் பைடனின் இந்த அரசு கைவிட்டு விட்டதோ என்ற சந்தேகம் எல்லாருக்குமே வர ஆரம்பித்து விட்டது அதற்கான பதிலை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஈரானின் தாக்குதல் இன்னும் ஏன் தொடங்கவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஈரான் த ரிங் ஆஃப் ஃபயர் ஸ்ட்ராட்டஜி டெத் பை அ தௌசண்ட் கட்ஸ் எனப்படும் இஸ்ரேலுக்காக மட்டுமே ஈரான் நாட்டுக்குள் ஈரான் இராணுவத்தில் காலம் காலமாக இருக்கும் ஒரு போர் திட்டம் அதற்கான ஏற்பாடுகள் முடியும் வரை இந்த தாக்குதலை இன்னும் தொடங்கவில்லை என்ற செய்தி ரகசியமான ஒரு முக்கியமான செய்தி வெளிவந்துள்ளது இஸ்ரேலை சுற்றி இருக்கும் எல்லா பயங்கரவாத குழுக்களுமே ஈரானால் தான் ஸ்பான்சர் செய்யப்படுது அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுவும் ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் ட்ரோன்ஸ் குரூஸ் மிசைல்ஸ் ஒரு சில சமயங்களில் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கூட இப்படி ஒரு மொத்த ஆயுத கலெக்ஷனை இந்த தீவிரவாத நாடுகளுக்கு ஈரானால் கொடுக்கப்படுகிறது ஈரான் இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய பத்தொன்பதுக்கும் அதிகமான தீவிரவாத குழுக்களுக்கு ஆயுதங்களும் பணமும் ஸ்பான்சர் செய்யுது என்ன பண்ண போகுது நினைக்கிறீங்களா ஈரானுக்கு ஈரானை சுற்றி இஸ்ரேலை தவிர அதிகமான எதிரிகள் கிடையவே கிடையாது ஈரானின் ராணுவத்தில் இருக்கும் அதிகமான ஆயுதங்களும் திட்டங்களும் போர் ஸ்ட்ராட்டஜிகளும் இஸ்ரேலுக்காகவே தயாரிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஆயுதங்கள் இஸ்ரேலுக்காகவே ஒன்று சேர்க்கப்பட்டது இஸ்ரேலுக்கு எதிராகவே ஈரானின் இராணுவத்தில் என்ற ஒரு பெரிய ஈரானில் இருக்கு அது வார் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் வட்டமாக ஒரு தீ பிழம்பு இஸ்ரேலை நோக்கி மேலிருந்து கீழே இறங்குவது போல இஸ்ரேலுக்குள் ஆயுதங்கள் தர இறங்குவது இப்படி ஒரு வெட்டர் அட்டாக் தான் ஈரான் இஸ்ரேலுக்குள் செய்ய ஏற்பாடுகளை செய்வதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஈரான் நீண்ட நாட்களாகவே பல தீவிரவாத குழுக்களை நம்பிதான் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுது காலம் காலமாக இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக போர் செய்து மனித உயிர்களை இழக்கவோ இரத்த பலி கொடுக்கவோ ஈரான் விரும்பவில்லை செய்யவில்லை ஆனால் அவர்கள் கொடுக்கும் பலி இந்த தீவிரவாதிகளின் உயிர்கள் ஈரான் குறைந்தது பத்தொன்பது பயங்கரவாத குழுக்களுக்கு அமைப்புகளுக்கு பணம் பயிற்சி மற்றும் ஆயுதங்களை கொடுத்து வளர்க்கிறது ஹெசபல்லாவுக்கு மட்டுமே ஒரு வருடத்திற்கு எழுநூறு மில்லியன் டாலர் அல்மோஸ்ட் ஒன் பில்லியன் ஹமாஸுக்கும் மற்ற தீவிரவாத குழுக்களுக்கும் பல நூறு மில்லியன் டாலர் பட்ஜெட் வருடத்திற்கு வருடம் ஈரான் நாட்டுக்குள்ளேயே ஒதுக்கப்படுகிறது கொடுமை ஈராக் சிரியா ஹவுதி ஈரானுக்கு வெளியில் இருக்கும் ஈரானிய தீவிரவாதிகள் இவர்களால் ஈரானுக்கு வெளியில் தீவிரவாதம் ஆனால் ஈரானிய உயிர்கள் எப்போதுமே சேஃப் ஈரானியர்கள் இந்த விளையாட்டை தொடர்ந்து நடத்த முடியும் நடத்துகிறார்கள் அதனால்தான் ஈரானை மிகவும் நுணுக்கமான முறையில் முக்கியமாக ஈரானின் முக்கியமான தலைகளை இஸ்ரேல் நுட்பமான முறையில் கொல்லுது எனவே இந்த முறை ஈரானின் தாக்குதல்களை பல திசைகளிலிருந்து நடத்த திட்டம் போடுகிறது அதுதான் த ரிங் ஆஃப் ஃபயர் ஸ்ட்ராட்டஜி டெத் பை தௌசண்ட் கட்ஸ் எகெய்ன்ஸ்ட் இஸ்ரேல் என்ற போர்க்கொள்கை இது உலகத்தின் வேறு எந்த நாட்டுக்குமே எதிராக ஈரானின் இந்த கொள்கை கிடையாது இந்த இராணுவ கொள்கைக்கும் இவர்கள் இருவரின் மத கொள்கைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ஷன் இருக்கு தொடர்பு இருக்கு அப்படியானால் இஸ்ரேலின் சாபத்து தினமாகிய ஃப்ரைடே அன்று ஈரான் தாக்குமோ என்ற சந்தேகம் வருகிறது அன்று இஸ்ரேலில் ஒரு துரும்பும் அசையாது இந்த ரிங் ஆஃப் ஃபயர் எப்போ வரும்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வரும் வருவது நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது ஏப்ரல் மாதத்தில் ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்கியது நாற்பது வருட வரலாற்றில் ஈரான் நேரடியாக செய்த முதல் தாக்குதல் அது அதில் முந்நூறு ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் வந்தது ஆனால் இஸ்ரேலுக்கு எந்த சேதமும் கிடையாது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானின் பல திசை தாக்குதல்களை எதிர்கொள்ள தற்போது ரெடியாக இருக்கு ஆனால் ஈரான் ஹெசபெல்லா மற்றும் மற்ற பினாமிகள் ஒரே நேரத்தில் தாக்கினால் அது இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக பெரிய சவாலாக இருக்கும் ஈரானியர்கள் பல நாட்களாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக செய்வது ஷேடோ வார் பல வருடங்களாக ஆனால் முதல் முறையாக இப்படி ஒரு பெரிய தாக்குதலை செய்ய திட்டம் போடுகிறது ஈரானும் ஈரானின் பினாமி நாடுகளும் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தீவிரவாதி சின்வர் ஹமாஸ் கூட்டத்தின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி உலகம் முழுவதுமாக வாழும் யூதர்களுக்கு பெரிய ஷாக்கிங் செய்தி வந்தது மட்டுமல்லாமல் ஹமாஸ் கூட்டத்தின் மீதான கோபம் யூதர்களுக்கு இன்னும் அதிகமாகிவிட்டது இஸ்ரேல் தலைவர்கள் எல்லாருமே ஒரே குரலுடன் இன் ஒன் வாய்ஸ் ஹமாஸின் புதிய தலைவர் சின்வரை உடனடியாக எலிமினேட் செய்ய வேண்டும் என்றும் சின்வரை அழித்துவிட்டு மொத்த ஹமாஸை அழிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்யலாம் என்று மொத்த இஸ்ரேல் தலைவர்களுமே பேச ஆரம்பித்து விட்டார் இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் பேசிய இன்டர்வியூவை நீங்க பார்க்கணும் ஐடி டிஃப்ரெண்ட்ஸ் அவர் சொல்றாரு அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த படுகொலை தாக்குதலை மொத்தமாக டிசைன் செஞ்ச ஆர்கிடெக்ட் இவன் இந்த மிருகம் இப்படி ஒரு மிருகம் போன்ற கொலைக்காரன் இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஹமாஸ் கூட்டத்திற்கு இவரை தலைவராக்கி இருப்பது கத்தார் போன்ற இஸ்லாமிய நாடுகளின் வெளிவேடத்தை அப்பட்டமாக காட்டுகிறது நீங்களே பாருங்க இந்த சின்வரை ஹமாஸின் தலைவராக்குவது கத்தார் போன்ற நாட்டிற்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தெரியும் அவர்கள் தான் இந்த மாதிரியான முடிவுகளை ப்ரொப்போஸ் செய்து முடிவு செய்பவர்கள் அப்படியானால் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் தலைவரை தேர்வு செய்யாமல் மீண்டும் ஒரு மொத்த படுகொலை தீவிரவாதத்தை டிசைன் செய்து அதை சாதித்துக் காட்டிய தீவிரவாதியை மீண்டும் தலைவர் தலைவராக்குவது எதற்குன்னு நினைக்கிறீங்க எதற்கென்றால் இவர்கள் இந்த உலகத்துக்கு சொல்ல விரும்புவது ஒரே நாளில் ஆயிரத்தி நானூறு பேரை கொன்றவனை தலைவராக்கி தீவிரவாதத்தை நாங்கள் இந்த உலகை விட்டு போக விடமாட்டோம் என்றும் தீவிரவாதத்தை நாங்கள் வளர்ப்போம் உங்களால் முடிந்தால் பார்த்து என்று சொல்வது மாதிரி இருக்கு அப்படியானால் இதற்கு ஆதரவு கொடுக்கும் எல்லாருமே வெளிவேடக்காரர்கள் என்று அர்த்தம் ஹெசபல்லா தலைவர் நசுரல்லா இன்னைக்கு சொல்றாரு சின்வர் தலைவரானதே எங்கள் எதிரி இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய தோல்வி அப்படின்னு பேசுறார் அப்படின்னா நசரல்லா சொல்வது இஸ்ரேல் தீவிரவாதிகளை அழிக்க முயற்சி செய்யுது ஆனால் நாங்கள் தீவிரவாதியை தலைவராக்கி இஸ்ரேலுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றார் இதுலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நசரல்லாவை பற்றி கண்டிப்பாக புரியணும் ஒரு மத தலைவராக பாவிக்கப்பட வேண்டியவரே தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார் அதனால்தான் அவர் ஹெசபல்லா போன்ற ஒரு தீவிரவாத அமைப்புக்கு தலைவராக இருக்கும் தகுதியை தானாகவே பெறுகிறார் ஆனால் இஸ்ரேலின் ஐடிஎஃப் இஸ்ரேலின் ராணுவம் மிலிட்டரி அமைப்பு சின்வர் பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா சின்வர் இருக்க வேண்டிய இடம் ஹமாஸ் தலைவர் ஹானிய புதைக்கப்பட்டிருக்கும் கல்லறையின் அருகில் பிணமாக ஹமாஸ் கூட்டத்தின் தலைவராக கிடையாது இஸ்ரேலின் ராணுவம் சொல்லியிருக்கு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மக்களை மிருகம் போல தாக்கிய சின்வரை இறந்த ஹமாஸ் தலைவன் ஹானியேவின் கல்லறையின் பக்கத்தில் புதைக்கும் வரைக்கும் இஸ்ரேல் ஓயாது அப்படின்னு ஒரு நாட்டின் இராணுவம் அறிக்கை வெளியிட்டிருக்கு ஒரு நாட்டின் பிரசிடென்ட் அல்லது ஒரு நாட்டின் பிரதமர் அல்லது ஒரு அரசியல்வாதியோ அல்லது மந்திரியோ அல்லது ஏதோ ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும் நபர் இந்த அறிக்கையை வெளியிடவில்லை ஒரு நாட்டின் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது அதுதான் இஸ்ரேல் இஸ்ரேலை பொறுத்தவரை அன்று சின்வர் செய்தது அந்த மிருக செயல் இஸ்ரேல் நாட்டின் செக்யூரிட்டி பாதுகாப்பு டிஃபென்ஸ் விஷயம் எனவேதான் இன்று இஸ்ரேலின் மிலிட்டரி இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இது அந்த நாட்டின் அரசாங்கம் அல்லது அரசியல் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் ஈரானின் தாக்குதல் பற்றி பேசும்போது நசர்லா சொல்றாரு ஈரான் எப்போது தாக்கும் என்று இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருப்பதே நாங்கள் எதிரிக்கு கொடுக்கும் ஒரு பெரிய தண்டனை அப்படின்னு நசரல்லா சொல்றாரு அது அப்படியும் சொல்லலாம் இஸ்ரேலை பெரியதாக இவர்களால் என்ன செய்து விட முடியும் சொல்லுங்க இன்று இஸ்ரேலின் கைகளை அடக்கி வைப்பது அடக்கி வைக்க முயற்சிப்பது அமெரிக்கா இஸ்ரேலே இன்னைக்கு வெளிப்படையாக ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டுள்ளது அமாஸ் தலைவர் ஹானியவை கொலை செய்து விட்டோம் அழித்து விட்டோம் அப்படின்னு அந்த கொலை நடந்து முடிந்த அடுத்த நிமிடமே அமெரிக்காவுக்கு அறிவிக்கப்பட்டது ஆனா இஸ்ரேல் அமெரிக்காவிடம் சொன்ன அடுத்த நிமிடமே வெள்ளை மாளிகை அமெரிக்காவின் ஒயிட் ஹவுஸ் முழுவதுமாக ஒரே ரேஜ் கோபம் பற்றி எரிந்ததாக இன்னைக்கு இஸ்ரேலே அறிக்கை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட சொல்லுது ஹமாசோடைய தலைவர் ஹானி அசாசினேஷன் முடிந்த உடனே நாங்கள் தான் அதை செஞ்சோம் அப்படின்னு இன்னைக்கு வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம் ரிப்போர்ட் வெளியிடுது சொன்ன அடுத்த நிமிடமே அந்த கொலை நடந்து முடிந்த ஒரு சில நொடிகளில் அந்த கொலைன்னு சொல்லக்கூடாது ஒரு ஒரு ஆபரேஷன் தீவிரவாதத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய மிஷன் அந்த மிஷன் முடிந்த அடுத்த நிமிடமே அமெரிக்காவுக்கு போன் பண்ணி சொல்லுது ஹானியவை போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு சொல்லுது நிர்வாகமும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எவ்வளவு நாட்களாக நடக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டேஜ் பேச்சுவார்த்தை கொஞ்சம் முடிவுக்கு மாதிரி இப்படி பண்ணி இந்த பேச்சுவார்த்தை என்ன ஆகும் அது மட்டுமல்ல ரிசபல்லா கமாண்டரையும் ஈரான்லயே ஹானியவையை கொலை செஞ்சதை எங்க கிட்ட நீங்க சொல்லாம ஏன் செஞ்சீங்க அப்படின்னு அமெரிக்கா இஸ்ரேலை பார்த்து பெரிய அளவில் கோபப்பட்டதாக ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அந்த முக்கியமாக அந்த ஒரு கால் பைடனுக்கும் நத்தன்யாவுக்குமான ஒரு போன் கால் அப்படியே ரொம்ப டென்ஸான ஒரு கால் அப்படின்னு இன்னைக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு மடி ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே அந்த எங்கிட்ட நீ விளையாடாத அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து ஏற்கனவே வந்த செய்தி தான் ஆனால் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னதுக்கு அமெரிக்க நிர்வாகம் வந்து பெரிய அளவில் கோபப்பட்டதாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்கள் கிளியராக பாருங்க இந்த பைடன் நிர்வாகம் கண்டிப்பாக இஸ்ரேலுக்காகவோ யூதர்களுக்காகவோ பெரிய அளவில் உதவுவதாக எனக்கு தெரியவில்லை இன்னைக்கு ஹாரிஸ் வந்து இந்த புதியதாக பிரசிடெண்டாக முயற்சி செய்யக்கூடிய ஹாரிஸ் வந்து கடைசியாக அவர்களுடைய வைஸ் பிரசிடென்ட் நாமினேஷனுக்கு இரண்டு பேர் இருந்தாங்க ஒண்ணு வந்து இந்த வால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அப்புறம் இன்னொரு வந்து ஜார்ஷ் ஷாப்பிரோ அப்படின்ற இன்னொரு ஆள் இந்த ஜார்ஸ் ஷாப்பிரோ வந்து பென்சில்வேனியாவோட கவர்னர் இப்ப கவர்னராக இருக்கக்கூடியவர் பல பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியாக இந்த ரெண்டு பேர்ல இந்த ஜாஸ் ஷாப்பிரோ வந்து ஒரு யூதர் என்பதற்காக மட்டுமே அந்த ஒரே காரணத்திற்காக மட்டுமே இந்த ஹாரிஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவரை வைஸ் பிரசிடென்ட்டுக்கான கேண்டிடேட்டுக்கு செலக்ட் பண்ணல மைஜி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நடந்திருக்கு வேற ஒன்றுமே இல்லை தற்போது இஸ்லாமிய மக்களின் ஓட்டுக்காகவும் உலக அளவில் இஸ்ரேல் செய்வது தவறு என்ற ஒரு எண்ணமும் ஒரு வதந்தியும் ஒரு பெரிய பிறப்பகண்டாகவும் போலி பிரச்சாரம் நடக்கக்கூடிய காரணத்தினால ஹாரிஸுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காகவே இந்த ஜார்ஜ் ஷாப்பிரோ என்பவர் ஒரு யூதன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை செலக்ட் பண்ணலை ஆனால் ஷாப்பிரோ என்ன சொல்கிறார் தெரியுமா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை ஃபெய்த் இந்த தேர்தலில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலனா பரவாயில்ல பட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை ஃபெய்த் அப்படின்னு இன்னைக்கு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார் அதுதான் ஒரு யூதன் சரியா ஆனால் இந்த நேரத்தில் பிளிங்கன் என்ன சொல்கிறார் தெரியுமா ஹானியவுக்கு பதிலாக சின்வரை செலக்ட் பண்ணியிருக்கிறது என்ன பண்ண முடியும் ஏற்கனவே நடக்கக்கூடிய ஹாஸ்டேஜ் கான்வர்சேஷன்ல நெகோசியேஷனில் அந்த அதை டிசைட் பண்ற பவர் சின்வருக்கு தான் இருக்கு தொடர்ந்து அந்த பவர் சின்வர்க்கிட்டே இருக்கும் எவ்வளவு அசிங்கமான ஒரு பேச்சு தெரியுமா இதே இந்த அரசும் இதே இந்த நாடு தான் ஹமாஸ் அமைப்பை ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்லுது உலக அளவில் ஆனா அந்த தீவிரவாத அமைப்புக்கு இருக்கக்கூடிய தலைவருக்கு இருக்கக்கூடிய பவரை போட்ரே பண்ணுது அசிங்கமான ஸ்டாண்ட் பாத்தீங்களா இதே நேரத்தில் நேற்று ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளம் தாக்கப்பட்டது அதுக்கு இன்னைக்கு ஆஸ்டின் என்ன சொல்றாரு யுஎஸ் வந்து எதையுமே பொறுத்துக்காது யூஎஸ் வீரர்களுக்கு அமெரிக்க வீரர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் கண்டிப்பாக அதை அமெரிக்கா பொறுத்து கொள்ளாது அப்படிங்கிற பேச்சோட அது முடிஞ்சது இதுக்கு முன்னால் இருந்த அமெரிக்க அரசாங்கம் அப்படி கிடையாது பொதுவாக இருக்கக்கூடிய அமெரிக்க ஒரு ஸ்டாண்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் டாலரன்ஸ் வந்து இது கிடையாது மைடிஸ் இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஈரான் கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் இந்த போரை நீங்க பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது இன்னைக்கு ஈரான் இப்படி ஒரு பெரிய தாக்குதலை செய்யுமா 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 அப்படின்னு இஸ்ரேல் பொறுத்து காத்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது இதெல்லாமே செய்வது அமெரிக்கா அமெரிக்கா இஸ்ரேலின் கைகளை கட்டி போட்டது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கொம்பு முளைக்க வைத்து விட்டதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது ஜோர்தானும் கத்தாரும் சவுதியும் இந்த வார் முடிந்ததுக்கு அப்புறம் காசாவில் உருவாக்க வேண்டிய அந்த சமாதான படைக்கு வராது அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து இஸ்ரேலை ஆதரிப்பது போல மாறிவிடுமோ அப்படிங்கிற பயம் ஆனால் இஸ்ரேல் பணிந்து போவதாகவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பேசுவதாக இருந்த ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலின் அதிகமான போர் விமானங்கள் வந்து லெபனன் நாட்டின் எல்லைக்கு மேலேயே பறந்து பெரிய ஆரவாரம் பண்ணியதாக ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு பாகிஸ்தானில் உள்ள ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு தெரியுமா ஆக்சுவலாக பாகிஸ்தானில் உள்ள ஒருத்தன் தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியில் ஒரு பெரிய கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணி நம்ம ட்ரம்ப் அந்த கொலை முயற்சி நடந்தது பார்த்திங்களா அந்த பெரிய ரேலியில் அதை வேணும்னா அந்த தாக்குதலை முயற்சி செஞ்ச சிறிய பையன் வேணும்னா அமெரிக்கனாக இருக்கலாம் ஆனால் அதை மொத்தமாக கோஆர்டினேட் பண்ணவன் ஒரு பாகிஸ்தானி அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த ஈரானியன்ஸ் இந்த பாகிஸ்தானிஸ் இது மாதிரியான ஆட்கள் எங்கே போனாலுமே இப்படிப்பட்ட செயல்களையே செய்வது எப்போத்தான் முடியுமோ ஒரு முடிவுக்கு வருமோ ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரொம்பவும் அட்மையரான ஒரு விஷயம் இஸ்ரேலின் இராணுவம் வந்து சின்வர் இருக்க வேண்டிய இடம் அமாஸ் கூட்டத்தின் தலைவராக கிடையாது ஹானிய பக்கத்துல அவருடைய கல்லறையின் பக்கத்துல இன்னொரு குழியில் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு நாட்டின் இராணுவமே இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பது ரொம்பவும் ஆச்சரியமான ரொம்பவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா தீவிரவாதம் கண்டிப்பாக ஒழியணும் தீவிரவாதத்தை செஞ்சவனையே ஒரு குழுவின் தலைவராக்குவது எவ்வளவு பெரிய தீவிரவாதம் தெரியுமா இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமான வீடியோ பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணால் போதும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் for ஃப்ரெண்ட்ஸ் all my ஆல் மை வீடியோஸ் அண்ட் channel until சேனல் come back with my வித் awesome நெக்ஸ்ட் It's வீடியோ இட்ஸ் பை பை Stay சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் and always ஆல்வேஸ் ட்ரீம் in your லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் ஏ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட்யர் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ